வணக்கம் நேயர்களே, சயின்ஸ் லேப் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அடையாளங்கள் நடக்குது, ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அது சீக்கிரம் வரப்போகிறாரு. ஒவ்வொரு நாளும் நம்ம சுற்றி நடக்கிற பெரிய அடையாளங்களை சிலவற்றை நம்ம பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நாம வானத்தில் நடக்கிற வினோதமான காரியங்களை பற்றி பார்ப்போம். 2019 ஜூலை 20 அப்போல்லோ 11 மிஷன் 50 ஆண்டு நிறைவு குறிக்கப்பட்டிருந்தது. கடந்த வாரத்தோட அத்தியாயத்தில் அமெரிக்க தேசத்தின் நாசா விண்வெளி ஆராய்ச்சியோட முக்கிய குறிக்கோளாக இருக்கும் மனுஷனோட கால் முதல் முதலாக நிலாவில் எப்படி பதிச்சாங்கன்னு நாம பார்த்தோம். இன்னைக்கு அந்த அப்போல்லோ 11 மிஷன் எப்படி வெற்றிகரமாக முடிச்சாங்க என்பதை பார்க்க போறோம். அந்த காலகட்டத்தில் அமெரிக்க ஐக்கிய நாடுகளோட ஜனாதிபதி கெனடியன் அரசாங்கத்தோட காலக்கெடு 4 குறைவாதான் இருந்துச்சு. எல்லாரோட கவனமும் மகத்தான சவாலான திட்டத்தின் மேலையும் 10 மனிதனை சந்திரன்ல கால் பதிக்க வைக்கிறதுலையும் தான் இருந்துச்சு. ஜெமினி திட்டம் முடியறதுக்குள்ள அப்போல்லோவின் வன்பொருள் வடிவமைப்பும் கட்டமைப்பும் நல்லபடியா நடந்துட்டு வந்துச்சு. சந்திரனுக்கு செல்லும் திட்டத்துக்கு தேவையான எல்லா திறனையும் உள்ளடக்கி இருந்தது. இந்த அதிநவீன தொழில்நுட்ப இயந்திரங்கள் பயன்படுத்த நல்லா பயிற்றுவிக்கப்பட்ட விண்வெளி வீரர்கள் தேவைப்பட்டாங்க. திடீரென உங்களுக்கு முக்கிய கூறுகள் உள்ள 2 விண்கலங்கள் கொண்ட ஒரு விண்கல அமைப்பு கிடைச்சிருக்கு. உங்களுக்கு ஒரு கமாண்ட் மாடூல், அதாவது மனிதர்களை கொண்ட விண்கலத்தின் பிரிக்கக்கூடிய கட்டுப்பாட்டு பிரிவுன்னு சொல்லப்படுற விண்கல வாகனம் கிடைச்சிருக்கு. அது பூமிக்கு திரும்ப வர மட்டும் பயன்படும். அது உங்க விண்வெளி வீரர்களுக்கான தங்குமிடமாகவும் நிலாவின் சுற்றுப்பாதையில இருப்பதாகும். பின்பு உங்களுக்கு லூனார் மாடுவல், அதாவது சந்திரனின் மேற்பரப்புக்கும் சுற்றுப்பாதை செய்யும் விண்கலத்திற்கும் இடையில் பயணிக்க பயன்படும் ஒரு சிறிய கைவினை வாகனம். இந்த நம்ப முடியாத மெலிந்த மற்றும் இன்னும் திறமையான வாகனம் 2 விண்வெளி வீரர்களை சந்திர மேற்பரப்பில் இறக்கி மீண்டும் கமாண்ட் மாடுலுக்குள் சுற்றுப்பாதையுடன் ஒன்றிணைக்கிறது. 2 விண்கல கட்டமைப்பில் 3 குழு நபர்கள் இருப்பதால் இருக்கும் சிக்கல்களை உங்களால பார்க்க முடியும். ஒரு நபரால மட்டும் எல்லாத்தையும் கற்றுக்கொள்ள முடியாது. அதனாலதான் ஒரு தடவை இந்த அப்போல்லோ திட்டத்துக்கு விண்வெளி வீரர்களை நியமிச்சுட்டா அவங்க சிறப்புத்தன்மை ரொம்பவும் கடினமாயிருக்கும். இதன் விளைவாக கமாண்ட் மாடுவல் விமானிகள் சிறப்பு நிபுணர்கள் பயிற்சி பழுதுபார்த்தல் தடம் பார்த்தல் பூமியோட மற்ற சுற்றுப்பாதையிலும் சந்திரனோட சுற்றுப்பாதையிலும் பறக்கிறாங்க. கமாண்ட் மற்றும் லூனார் மாடுல் விமானிகள் வாகனத்தை மென்மையான நுட்பமா தரையிறக்கப்படுவதையும் கவனிப்பாங்க. இந்த பயிற்சியில் நாம் சந்திக்கக்கூடிய மிகவும் தந்திரமான மூர்க்கத்தனமான மற்றும் இழிவான பணியாளர் சிம்சப் என்று அழைக்கப்படுகிற பாவனை காட்டும் மேற்பார்வையாளர்கள் தான். அவங்க வேலையே மோசமான கருத்துக்களை ஒரு குழுக்கிட்டையோ இல்லைனா ஒரு நபரை குறிச்சோ குறையாக சொல்லுவது தான். இரக்கமே இல்லாமல் அந்த குழுவுக்கு மிக வேதனையான நுட்பமான உணர்ச்சி வசமான உளவியல் ரீதியான வகையில் அழுத்தம் கொடுத்து அவங்க அந்த மனநிலையை எப்படி கையாளுறாங்கன்னு சோதிக்கப்படுவாங்களாம். அந்த பயிற்சியாளர்களை பிடிச்சு கழுத்தை நெரிச்சு கொள்ளணும்னு தோணும். ஆனா அவங்க தான் இந்த பயிற்சிக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க முடிஞ்ச வரைக்கும் குழுவுக்கு அளவுக்கு அதிகமாக அழுத்தம் கொடுத்து குழுவோட தாக்கு பிடிக்கும் திறன் எவ்வளவுன்னு தெரிய பண்றாங்க. அது ஒரு விண்வெளி வீரனின் தனித்தன்மை என்னன்னு அவனோட வாழ்க்கையில எந்த பகுதியில இதுவரை கண்டுபிடித்திருக்காத விஷயங்களையும் நினைவுபடுத்தும். சிம்சப்ஸ் குழு மூலம் கண்டுபிடிக்கிறது மட்டுமல்ல, அந்த மனநிலை அழுத்தத்துக்கு புதிய வழியில தீர்வும் சொல்றாங்க. எனவே சிம்சப் பணியாளர்கள் ரொம்பவும் முக்கியமானவங்க தான். விண்வெளி வீரர்களுக்கு எப்படி பறக்கணும், சந்திர மண்டலத்துல எப்படி தரையிறங்கணும்னு பயிற்சி கொடுக்க சந்திர மண்டலத்துல தரையிறங்கும் ஆராய்ச்சி வாகனம் உருவாக்கப்பட்டிருக்கு. பல சந்திரனின் பலவீனமான புவியீர்ப்புல எப்படி செயல்படுது என்ற போலியான சூழ்நிலையை இந்த பயிற்சி விமானம் பிரதிபலிக்குது. ஒரு தடவை அவங்க அப்போல்லோவுக்குள்ள போயிட்டா அங்கிருந்து முழு பயிற்சியும் முடிச்சுதான் வெளியே வர முடியும். இப்போ அவங்க சந்திரன்ல எப்படி தரையிறங்கணும்னு கத்துக்கணும். அவங்க வடிவமைச்சிருப்பது சந்திர மண்டலத்துல தரையிறங்குவதற்கான ஆராய்ச்சி வாகனம் என அழைக்கப்படுது. இது திறம்பட செய்யும் ஒரு பெரிய இயந்திரம். அதை சுற்றிலும் லகுவான கட்டமைப்போட உருவாக்கப்பட்டு இருக்கு. நியாயமான ஓரளவுக்கு குறைந்த மட்டத்தில் பறக்க வேண்டிய கட்டுப்பாட்டுடன் செயல்படுது. மாறுதல் தரையிறக்கத்திலும் மிகவும் யதார்த்தமான பயிற்சியையும் நடைமுறையையும் அனுமதிக்க தேவையான ஆதாரங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு என்பதையும் உறுதி செய்கிறது. இது சந்திரன் சுற்றுலா தொகுதியின் கட்டுப்பாட்டு அடிப்படையில் நம்ப முடியாத உண்மையுள்ள மறு உருவாக்கம். அதனால் மிக முக்கியமான பயிற்சி முடிவுகளும் இருந்துச்சு.
ஆனா இந்த இயந்திரம் நிலையற்றதும் என்னதான் சிறப்பான விமானிகளை அமெரிக்க தேசம் கொடுத்தாலும் அவங்களால கூட இயக்க கடினமானதாக இருந்தது. இந்த இயந்திரங்களில் 1/5 இயந்திரங்கள் விபத்தில் அழிக்கப்பட்டிருக்கும். ஆயிரத்தி 1968 நீல் ஆம்ஸ்ட்ராங் இருக்கும்போதே அங்கு சில விபத்துக்கள் அந்த இயந்திரம் பயன்படுத்தும் போதே நடந்திருக்கு. அவர் வெளியே வேற சில மணி துளிகள் மட்டுமே இருந்த போதும் கூட வெளியே வருவதற்கு முன்னமே அந்த வாகனம் தீப்பிடிச்சு நொறுங்குவதை நிராகரிக்க ஒரு சில நொடிகள் தான் இருந்திருக்கு. அதனால இது ரொம்ப ஆபத்தான வாகனம். நிச்சயமாக சந்திரனில் தரையிறங்கும் ஆராய்ச்சி வாகனத்தில் பயிற்சி அளிப்பவர் சந்திரனில் தரையிறங்குவதற்கான லூனார் மாடலை பறக்கவிட்ட விண்வெளி வீரர்கள் தயாரிக்க உதவியது. எப்படி ஆனாலும் சந்திரனில் தரையிறங்குவது அவ்வளோ எளிதான காரியம் அல்ல. நிலாவில் இறங்கிட்டா விண்வெளி வீரர் கண்டிப்பாக விண்கலத்தை விட்டு வெளியே வந்து சந்திர மண்டலத்தில் நடந்தே ஆகணும். அப்பல்லோ திட்டம் என்பது சந்திர மண்டலத்துக்கு போய் சந்திரனில் மேற்பரப்பில் இயக்குவதாகும். பூமிக்கும் சந்திர மண்டலத்தில் இருக்கும் புவியீர்ப்பு விசைக்கும் உள்ள வித்தியாசம் 1/6 இருக்கு. எனவே நாம் 1/6 ஈர்ப்பை எப்படியாவது பிரதிபலிக்க முடியும் என உணர்த்தப்படுகிறது. மிகவும் வியக்கத்தக்க விஷயம் ஒன்று என்னென்னா, நீங்கள் கிடைமட்டமாக படுத்து கொண்டிருக்கும் ஒரு இணைப்பிலிருந்து கழற்றப்பட்டு தொடர்ச்சியான பஞ்சு ஜம்ப் என்ற தாவலால் இடைநிறுத்தப்பட்ட ஒரு சுவருடன் நடந்து செல்கிறீர்கள். ஒப்பீட்டளவில் யதார்த்தமான சூழலில் உங்கள் பல்வேறு வகையான நடைப்பயிற்சி மற்றும் கை தாங்கலாக நடத்தல், சரீரத்தில் தாவி தாவி செல்லுதல் மற்றும் இந்த வகையான எல்லாவற்றையும் பயிற்சி செய்ய உங்களை அனுமதிக்கிறாங்க. மேலும் சுவர்களுக்கு எதிரான சரியான மறுசீரமைப்பு சக்தியை பஞ்சு தாவல்கள் உங்களுக்கு தருது. அக்டோபர் மாதம் 1968 நாசா அப்பல்லோ 7 அறிமுகப்படுத்தினாங்க. இது பூமியின் சுற்றுப்பாதையில 3 மனிதர்களை கொண்ட கமாண்ட் மாடுல்ல கடுமையாக விமானம் சோதனை செய்யும் திட்டத்தோட முதல் மனிதர்களால் மேற்கொள்ளப்பட்டது. இரண்டு மாதங்களுக்கு பிறகு அப்பல்லோ 8 சனி 5 ராக்கெட்டின் முதல் மனிதர்களை கொண்ட விமான சோதனையை நடத்துச்சு. சந்திரனோட சுற்றுப்பாதையில விண்வெளி வீரர்களின் குழு கமாண்ட் மாடுலோட சோதனைகளை செய்யும்படியாக நிலவுக்கு பறக்கும் முதல் விண்கலம் அப்பல்லோ 8 ஆகும். சந்திரனில் தரையிறங்குவதற்கு முக்கியமான வழி செலுதல் மற்றும் வழிகாட்டுதல் நடைமுறைகளை இந்த பணி வெற்றிகரமாக சோதிச்சு. March 1969 அப்பல்லோ 9 லூனார் மாடுலோட முதல் சோதனைகளை செஞ்சாங்க. முதல் முறையாக பூமியின் சுற்றுப்பாதையில கமாண்ட் மற்றும் லூமார் மாடுல்களை குழுவினர் வெற்றிகரமாக பழுதுபார்த்தாங்க. May 1969 அப்பல்லோ 10 சந்திரனுக்கு திரும்பிச்சு. மேற்பரப்புக்கு 8 மைல் தொலைவில் பறக்கும் சந்திரனோட தரையிறக்கத்தோட முழு ஒத்திகையை இந்த பணியில் செய்தாங்க. எல்லா சோதனைகளும் முடிந்தவுடன் இப்போது சந்திரனில் தரையிறங்கும்படியான முழுமையான கட்டம் அமைக்கப்பட்டது. July 1969 அப்பல்லோ 11 அறிமுகப்படுத்தப்பட இருந்துச்சு. ஏறக்குறைய 1 தசாப்த கால அர்ப்பணிப்புக்கு பிறகு நாசா சந்திரனுக்கான பந்தயத்தில் வெற்றி அடைஞ்சிருக்கு மற்றும் விண்வெளி வீரர்களான நீல் ஆம்ஸ்ட்ராங் மற்றும் பஸ் ஆல்ட்ரின் ஆகியோர் சந்திர மேற்பரப்பில் நடந்து சென்ற 12 ஆண்களில் முதலானவங்களா இருந்தாங்க. இப்போது இந்த நாளுக்கான கேள்வி நேரம். முதல் முதலில் விண்வெளியில் பரிசுத்த வேதாகமத்தில் எந்த அதிகாரம் வாசிக்கப்பட்டது? பதில் 1 Adiyagamam 1, பதில் 2 Sangeetham 23 பதில் 3 Yovan 1. ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு இதற்கான பதிலை நாம் பார்ப்போம்.